இந்தியா மீது பழி சுமத்தும் அமெரிக்க ஊடகம் வெளியுறவு அமைச்சகம் பதிலடி விவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி இந்த அறிக்கை இந்தியாவுக்கு எதிரான தொடர்ச்சியான தவறான தகவல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் பாகிஸ்தானிய உளவுத்துறையால் பரப்பப்படும் போலி கதைகளை பிரச்சாரம் செய்வதாக அறியப்படுகிறது கனடாவில் ஹர்தீப் சிங் நிச்சார் என்கிற சீக்கிய தீவிரவாத அமைப்பு நிர்வாகி ஒருவர் ஆறு மாதங்களுக்கு முன் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கும் இந்திய உளவு ஏஜென்சிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கனடா பிரதமர் இரு மாதங்களுக்கு முன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக இந்திய அரசின் மீது குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா கடுமையாக நிராகரித்து அபத்தமானது என்று கூறியது இதையடுத்து இரு நாடுகளுக்கிடையே அரசு உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன மேலும் கெனடா உறுதியான ஆதாரங்களை அளித்தால் மட்டுமே விசாரணைக்கு இந்தியா ஒத்துழைக்கும் என்றும் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியாக கூறினார் ஆனால் இதுவரை கெனடா உறுதியான ஆதாரங்கள் எதையும் தரவில்லை இந்நிலையில் இந்தியா போன்ற பெரிய நாடுகளுடன் கெனடா மோத விரும்பவில்லை என்றும் எப்போதும் கனடா இந்தியாவுடன் நல்லுறவை தொடர விரும்புவதாகவும் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சமீபத்தில் கூறியிருந்தார் என்றாலும் சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு சீக்கிய பிரிவினைவாத அமைப்பு நிர்வாகியான குர்பத் பன் சிங் பன்னு என்பவரை கொலை செய்ய அங்கு நடந்த முயற்சியில் கூட இந்திய ஏஜென்சிகளை சந்தேகப்படுவதாக அங்கு சிலர் விஷம பிரச்சாரங்களை தூண்டினர் ஆனால் அந்த சீக்கிய தீவிரவாதி மீது இந்தியாவில் ஏராளமான குற்ற வழக்குகள் உள்ளன இந்நிலையில் அவர் மீதான கொலை முயற்சியில் இந்தியர் ஒருவர் தொடர்புடையதாக தெரியவந்துள்ளது இதற்கு காரணம் அவர்களுக்குள் நடந்த முன்விரோத சம்பவங்கள் காரணமாக இருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ளன மேலும் இந்தியா இவ்விவகாரத்தில் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் இந்தியா மீது தேவையற்ற வீண்பழி போட வேண்டாம் என்றும் நம் வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டது இது தொடர்பான இரு நாடுகளுக்கு இடையேயான விசாரணை குழுவுக்கும் இந்தியா சம்மதித்துள்ளது இந்நிலையில் சில சீக்கிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக கான்கிரீட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக சென்ற ஏப்ரல் மாதம் டெல்லியிலிருந்து ரகசிய குறிப்புகள் வெளியானதாகவும் அதன் அடிப்படையில்தான் நிச்சாறு கொலை உட்பட குருபந்த்வன் சிங் பன்னு தொடர்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்றும் அமெரிக்க ஆன்லைன் ஊடகமான தி இன்டர்செப்ட் ஒரு அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டது ஆனால் இந்த அறிக்கை ஒரு போலியான அறிக்கை என்றும் முற்றிலும் புனையப்பட்டது என்றும் இந்தியா கூறியுள்ளது வெளி விவகார அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி இதுகுறித்து கூறுகையில் இந்த அறிக்கை இந்தியாவுக்கு எதிரான தொடர்ச்சியான தவறான தகவல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் பாகிஸ்தானிய உளவுத்துறையால் பரப்பப்படும் போலி கதைகளை இந்த பத்திரிகை பிரச்சாரம் செய்வதாக வந்துள்ளது என்றும் கூறினார் மேலும் அத்தகைய அறிக்கைகள் போலியானவை என்றும் முற்றிலும் கட்டுக்கதைகள் என்றும் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் அத்தகைய குறிப்பு எதையும் நாங்கள் வெளியிடவில்லை என்றும் இந்தியாவின் பாதை அது கிடையாது என்றும் பாக்சி கூறினார் மேலும் பாகிஸ்தானிய உளவுத்துறையால் போலியான கதைகளை பரப்புவதாக அறியப்படுகிறது என்றும் சில ஆசிரியர்களின் பதிவுகள் இந்த தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன என்றும் அவர் கூறினார் அத்தகைய போலி செய்திகளை பரப்புபவர்கள் தங்கள் நம்பகத்தன்மையை பணையம் வைத்து மட்டும் மட்டுமே அவ்வாறு செய்கிறார்கள் என்று அறிக்கை குறித்த ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது